ப்ரைஸ் தி லார்ட். சுகமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைய தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதியை நாம் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷ புத்தகம் 9:3. இயேசு பிரதித்திரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றவர்கள் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் இவனிடத்தில் வெளிப்படும்படி இப்படி பிறந்தான். கண்களை மூடுவோம். பிதாவே, உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேசி அவர்கள் வாழ்க்கையின் சிறுமைகளை மாற்றி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் ஜீவித்த நாட்களிலே ஒரு பிறவிக்குருடனே அவனுடைய சீசர்கள் கொண்டு வந்து ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள், ஆண்டவரே ரபி, இவன் குருடனாய் பிறந்தது இவன் செய்த பாவமா, இவன் பெற்றோர் செய்த பாவமா என்று கேட்டார். ஆண்டவர் அதற்கு அருமையான ஒரு பதிலை கொடுத்தார். இது இவன் செய்த பாவமும் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, தேவனுடைய கிரியைகள் வெளிப்படுவதற்காக இவன் இப்படி பிறந்தான். குட். பாருங்கள், எந்த கேள்விகளும் எந்த பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் கொண்டு வரப்படும் பொழுது சரியான பதில் கிடைக்கிறது, சரியான தீர்வும் கிடைக்கிறது. இந்த பிறவிக்குருடன் இயேசு கிறிஸ்துவில் கொண்டு வரப்பட்டான். இயேசு சொன்னார், இவனிடத்திலே தேவனுடைய கிரியை விளங்கும்படியாக இவன் இப்படி பிறந்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அப்படியே போய்விடவில்லை. அவர் அவனை அழைத்து தரையிலே துப்பி சேருண்டாக்கி அவன் கண்களிலே பூசி ஷீலோவாம் குளத்திலே போய் நீ கழுவு என்று சொன்னார். நல்லா கவனிக்கணும், எந்த பிரச்சனையும் எந்த தேவையும் எந்த குழப்பமும் ஆயிருந்தாலும் அது இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வரும் பொழுது அதற்கு சரியான தீர்வு கிடைக்கிறதை இங்கே பார்க்கிறோம். உலகத்துக்கிட்ட போகும் பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்லுவான், இது அதனால இது இதனால நீ இப்படி பண்ணியிருப்ப அப்படி பண்ணியிருப்ப என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை குறித்து குழப்பி. யோபுவுக்கு பிரச்சனை வந்தபோது அப்படித்தான் அவனுடைய நண்பர்கள் சொன்னார்கள். தீர்வு கிடைத்ததா? இல்லை. யோபு தேவனிடத்தில் வந்தான், அல்லது தேவன் யோபுவினிடத்தில் பேச ஆரம்பித்தார், அங்கே தீர்வு உண்டானது. தேவ பிள்ளைகளே, உங்கள் பிரச்சனைகளுக்கு உங்கள் கேள்விகளுக்கு இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விடையை தேடுங்கள். அவர் விடையை சொல்லுகிறவர் மட்டுமல்ல, விடையை செய்தும் காண்பிக்கிறார். இந்த பிறவிக்குருடனுடைய கண்களை அவன் திறந்தார். சேருண்டாக்கி பூசி சீலோவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொன்னபோது அவன் குருடன்தான். அவன் அந்த குளத்திலே போய் கழுவினான், பார்வையடைந்தான். அதாவது பிரச்சனை இயேசுவினிடத்திலே வரும் பொழுது பிரச்சனைக்கு பதில் கிடைக்கிறது, தீர்வு கிடைக்கிறது, விடுதலையும் கிடைக்கிறது. நாமும் நம்முடைய பிரச்சனையை மனுஷர்களிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் கொண்டு போவோம், தேவனுடைய ஊழியர்களிடத்தில் கொண்டு போவோம், சபையினிடத்தில் கொண்டு போவோம். தேவன் நம்ம பிரச்சனைக்கு அங்கே தீர்வு வைத்திருக்கிறார். அனுப்பப்பட்டவன் என்ற குளத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். சீலோவாம் என்றால் அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தம், அனுப்பப்பட்டவன் என்றால் அப்போஸ்தலன் என்று அர்த்தம். அல்லேலூயா. உங்களுக்காக தேவன் தன்னுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறார். தேவன் உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். அவரிடத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் நிச்சயமாக தீர்வு உண்டு என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஆண்டவரை தேடுவோமா? பிரச்சனையை அவரிடத்தில் கொண்டு போவோமா? அவரிடத்தில் தீர்வை தேடுவோமா? எல்லாவற்றுக்கும் பதிலை கொடுத்து நம்மை மகிழ்ச்சியாக்குவார். ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. எங்கள் காரியங்கள், எங்கள் கேள்விகள், எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் உம்மிடத்திலே தீர்வு இருக்கிறது. அந்த தீர்வை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி அங்கும் இங்கும் அலைந்து திரிகிறவர்களாகவோ, மற்ற மனுஷர்களை தேடுகிறவர்களாகவோ, உலகத்திலே நாங்கள் தீர்வை தேடுகிறவர்களாக இராதபடி உம்மிடத்திலே வந்து நாங்கள் தீர்வை பெற்றுக்கொள்ள உதவி செய். எங்கள் பதில் கொடுக்கிற தேவநீர், எங்கள் பிரச்சனைகளை மாற்றுகிற தேவநீர், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவநீர், அப்படியே செய்திருக்கும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
அமேன், அமேன்.